நாமக்கல் மாவட்ட நடிகர் சங்கத்தில் வந்து பொருளாக இருக்கேங்க. 2005 நடந்த தேர்தல் வந்து நாங்கள் வந்து ராதா ரவி சரத்குமார் சாருக்கு வந்து அவங்க அந்த டீமில் இருந்தோம். நாங்கள் அதில் வாக்களிச்சனால இவர் வந்து பதவிக்கு வந்து விசால் சார் 2.5 மாதத்தில் வந்து எங்களை வந்து தூக்கிட்டாங்க. இவர் வந்து தலைவராக இருக்கார், இவரை வந்து பர்மனண்டாகவே தூக்கிட்டார், எங்களை வந்து அமைச்சராக மாற்றிட்டாங்க. போன தடவை எங்களுக்கு ஓட்டு இருந்தது, இப்போ எப்படி இவர் அமைச்சராக எங்களை மாற்றலாம்? என்ன காலத்துக்கு மாற்றினாரு? எங்கள் எதிர்த்து வேலை செஞ்சு மாற்றினாருங்களா? சரி, இப்போ நீங்கள் வந்து பொருளாளர் அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ இந்த நீக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, இதில் எப்படி எது கரெக்டாக இருக்கும்? நடிகரே இல்லைன்றாங்க, நடிகரே இல்லைங்கிறாங்க, எங்களை சங்கத்தையே நீக்கியிருக்காங்க அப்படின்னு. நடிகர் சங்கத்தை நீக்கிட்டாங்க. மொத்தமாக எப்படி சங்கத்தை நீக்க முடியும்? அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? அவங்க காரணம் சொல்லணும், நாங்கள் எங்கள் நிர்வாகம் எடுக்கிறது தான் முடிவு, உங்கள் கட்டில காரணம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் விளக்கம் கேட்டீங்களா இல்லையா? கேட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து 3 வருஷம் ஆகிடுச்சு, இப்போ 3 வருஷம் நீக்கியிருக்காங்க, உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி தான் கேட்குறேன். நாமக்கல்ல இருந்து பஸ் புடிச்சு தொங்கிட்டு வரேன், 3 மாசம் ஆகுது, இந்த டாக்குமெண்ட் சர்டிபிகேட் வச்சிருக்கேன். ஒரு நீதி அரசர் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு தருவார் பேச, என்னோட குறைய சொல்ல தான் நான் வந்தேன். என்னை வெளியே போக சொல்லிட்டாங்க. ஓட்டு உரிமை இருந்தா வேண்டாம், ஓட்டு உரிமை இல்லைங்கிறது என்ன குறை கேட்க கூடாதா? நிதி அரசர் ஏங்க, ஏன் 3 மாசம் ஆகுதுங்க, டாக்டர் வெளியே போக கூடாதுன்னு இருக்காரு, பாருங்க போய் சொல்ல. போன வாட்டி இவர் தான் ஓட்டு உரிமை கொடுத்தாரு எங்களுக்கு, இந்த வாட்டி அப்படி ஓட்டு உரிமை இல்லைங்கிறாங்க. போன வாட்டி இவர் தாங்க ஓட்டு உரிமை கொடுத்தாரு. என் பேர் சுமதிங்க, இவர் பேர் நாமக்கல் ராஜாங்க, ராஜேந்திரன். ஏங்க விளக்கம் சொல்றேங்க, மாவட்ட பதிவாளர்கிட்ட வந்து எங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க போய் கேட்டோம். அவர் வந்து எங்க 59 பேருக்கு எதுக்கு நீக்கிறீங்கன்னு சொல்லிட்டு விளக்கம் கேட்டு உங்களுக்கு அனுப்பிச்சுட்டேன். வர 14ஆம் தேதி விளக்கம் தரணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இவர்கிட்ட காமிக்கிற நாங்க வந்தோம், இவரு எங்களை உள்ளே விட மாட்டேங்கிறாரு, பார்க்க மாட்டேங்கிறாரு. ஒரு பொதுவான மனசுல எங்க குறை கேட்கலாம் இல்லைங்க. நல்லபடியா நடக்கும், ஒரு முடிவு தெரியணும். பத்மநாபன் இருக்கிற வரைக்கும் நல்லது நடக்காது. யாரு பத்மநாபன்? அது யாரு தெரியாதா? நிதி அரசர் தேர்தல் அதிகாரி. அவர் ஒரு ஒரு ஆட் பேசன்ட் வெளியே துரத்துறாருன்னா அப்புறம் என்ன இருக்கு? நாமக்கல் மாவட்ட நடிகர் சங்க தலைவர் நாமக்கல் ராஜா. கடந்த 12 வருடமா நான் உறுப்பினராக இருந்திருக்கேன், 9 வருஷமா கமிட்டி உறுப்பினராக நான் இருந்திருக்கிறேன். என்னை போன வாட்டி விசாலுக்கு எதிர்ப்பாக செஞ்சதுனால, ராதா ரவி சரத்குமாருக்கு நான் ஓட்டு வாக்களித்ததுனால என்னை சங்கத்தை விட்டு தூக்கிட்டாங்க. என்ன இல்லாமல் நாமக்கல்ல 51 பேரை ஓட்டு உரிமை இல்லாமல் பண்ணிட்டாங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் இதில் கமிட்டியில் இருந்தாமல் மட்டும் இருந்தேன், மற்றபடிக்கு ஏதோ பணம் திருட்டு டெஸ்ட்டில் இருந்தேன்னா அப்பயே வந்து வந்து 2 மாசத்துல காரணமே கிடையாது. காரணம் நான் என்ன, நாங்கள் இருமா நான் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன ஸ்ட்ரெஸ்ல இருந்து திருடிட்டேன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? ஆமா, முறையிட்டிருக்கேன் எல்லாம், உங்களை நீக்கினது அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க. நாங்க முழுக்கிற முடிவு தான் சொல்லல. சந்தாலாம் இன்னைக்கு வரைக்கும் நான் கட்டியிருக்கேன்,
இன்னைக்கு அமைச்சர் ஆகிட்டாங்கல்ல, என்ன வாக்குல வந்து நாங்க வாக்களிச்சோம் 2015 நடந்த இது, நான் கமிட்டிக்கு நின்னேன்.